அக்டோபர் மந்த்ல டாப் ட்ரெண்டிங் மஸ்ட் பை ஸ்டாக்கை பத்தி டீட்டெயில் ஸ்டடி பண்ண போறோம். அட் த சேம் டைம் லாஸ்ட் மந்த் நிறைய லாஸ் ஆயிருச்சு, அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும். இன் அடிஷன் என்னோட ஸ்டாக் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நியூ ட்ரேடர்ஸ்க்கு உண்டான காமன் சேலஞ்சஸ் பத்தியும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் த எண்ட். ஸ்டாக்ஸ் பை பண்ணுறது மட்டும் உங்களோட ஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்படி இல்லாமல் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ்ன்ற கான்செப்டில் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அது மூலிமா உங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்ஸோட பிளேலிஸ்ட்டை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். 1 கப் ஸ்டாக், 2 ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். கப் ஸ்டாக்ல 3 ஸ்டாக்கும் ட்ரெண்டிங் ஸ்டாக்ல 2 ஸ்டாக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் யூடிஐ ஏஎம்சி. மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் பண்ணலாம். மந்த்லி சார்ட், மந்த்லி சார்ட்ல ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் ஆல் டைம் ஹை அண்ட் அபவ் 20 மூவிங் ஆவரேஜ். செகண்ட், இன்க்ரீஸ் இன் வால்யூம். தேர்ட், ஆர்எஸ்ஐ ட்ரேடிங் அபவ் 60 லெவல். ஃபோர்த், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் சேலஞ்சிங் ஃபேக்டர்னு பார்க்கும்போது செப்டம்பர் மந்தோட கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, மேலே விக் இருக்கு. பட் அட் த சேம் டைம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஸ்டாக் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது, வால்யூம் அதிகமாக இருக்குது. வீக்லி சார்ட், வீக்லி சார்ட்டில் ப்ரைஸ் ட்ரேடிங் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ அபோவ் 60 லெவல். இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரேக் அவுட் கேண்டில், பிரேக் அவுட் கேண்டில் வித் ஹையர் வால்யூம் அண்ட் புல்லிஷ் என்கல்பிங். ஆஃப்டர் பிரேக் அவுட் ஸ்டாக் 3 வீக்ஸ்க்கு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீடெஸ்ட் பண்ணுது. முக்கியமாக பார்க்க வேண்டியது வால்யூம். இந்த 3 வீக்ஸோட வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர் டு பிரேக் அவுட் கேண்டலோட வால்யூம். டெய்லி சார்ட், டெய்லி சார்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா ப்ரைஸ் ட்ரேடிங் அட் 20 மூவிங் ஆவரேஜ் லெவல் அண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ 60. பட் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வால்யூம். பிரேக் அவுட் கேண்டலோட வால்யூம் கம்பேர் பண்ணும்போது மற்ற கேண்டலோட வால்யூம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ஸ்டாக் அதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவலை இன்னும் பிரேக் டவுன் பண்ணலை. என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி பார்க்கலாம். என்ட்ரி லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு கிரீன் கலர் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் வேணும். செகண்ட், ஆர்எஸ்ஐ 60 லெவலை கிராஸ் பண்ணியிருக்கணும். என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த பின்பார் கேண்டில் ஹையில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப்லாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே செட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2, 1:3 ரேஷியோ இருக்கணும். நீங்கள் செட் பண்ணுற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஸ்டாக் ப்ரைஸ் ரீச் ஆகுமா இல்லையன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட ஃபேவரட்டில் செட் பண்ணியிருக்கேன், நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோ செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணாமல் தெரிஞ்சு போச்சு, மினிமம் 0.38% லெவலில் ஸ்டாக் ப்ரைஸ் ரீச் ஆகும். அப்படின்னா 1:3 ரேஷியோ மினிமம் இந்த ஸ்டாக் ரீச் ஆயிரும். மேலும் இன்கேஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் பிகம் இன்வேலிட், ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த சார்ட்டோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புதுசாக லேர்ன் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஐஎம் லேர்னிங் டைப் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டாக் வேதாந்தா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் அபவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆல் டைம் ஹை. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஸ்டாக் ப்ரைஸ் கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா நிறைய விக்ஸ் இருக்குது, இது புல்லிஷ் சைனோட அறிகுறி. செகண்ட், வால்யூம் இன் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட். தேர்ட், ஆர்எஸ்ஐ ட்ரேடிங் அபோவ் 60 லெவல். ஃபோர்த், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட், செகண்ட் லெவல் சப்போர்ட், ஆல் டைம் சப்போர்ட், ட்ரெண்டிங் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ எல்லா சினாரியோவில் ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேலே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. வீக்லி சார்ட், வீக்லி சார்ட்டில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 60 லெவலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. வால்யூம் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது. டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ், ஸ்டாக் ப்ரைஸ் சேம் வீக்கில் 20 மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 60 லெவலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக புல்லிஷ் என்கல்பிங் வித் ஹியூஜ் வால்யூம். இந்த மாதிரி ஸ்டாக்கை நாம் செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும், ஸ்டாக்கு ஹை ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். டெய்லி சார்ட், டெய்லி சார்ட்டில் ஸ்டாக் ட்ரேடிங் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் வித் ஹையர் வால்யூம் அண்ட் ஆர்எஸ்ஐ அபோவ் 60. ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், இது ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்.
ஆல் த்ரீ டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்கோட ப்ரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் நம்மளுக்கு ஃபேவராகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஹை வின்னிங் ரேஷியோவில் நமக்கு கொடுக்க ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி பார்க்கலாம். அக்ரெசிவ் ட்ரேடர் லாஸ்ட் வீக் கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆன என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாக் ப்ளஸ் கேண்டிலோட பிலோ செட் பண்ணுங்கள். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கேண்டில் ஹையை என்ட்ரியாக செட் பண்ணுங்கள், லோவை ஸ்டாப்லாஸாக செட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மினிமம் 1:2, 1:3 ரேஷியோ இருக்கணும். சேம் ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் உங்களோட டார்கெட்டை ரீச் ஆகுமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மூணாவது ஸ்டாக் லுபின். சேம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி சார்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் ஆல் டைம் ஹை அண்ட் அபவ் 20 மூவிங் ஆவரேஜ். செகண்ட், வால்யூம் ஆன் கிரீன் கேண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தேர்ட், ஆர்எஸ்ஐ ட்ரேடிங் அபவ் 60 லெவல். ஃபோர்த், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ஆல் டைம் சப்போர்ட். மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக் பிரேக் அவுட் வித் ஹையர் வால்யூம் அண்ட் லாஸ்ட் மந்த் ஒரு இன்சைட் கேண்டில் கொடுத்துருக்கு. இது குட் சைன் ஃபார் ஃபர்தர் மொமெண்டம். வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் சேம் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் அபோ 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் அபோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். வால்யூம் ஆன் பிரேக் அவுட் கேண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ ட்ரேடிங் அபோ 60. டெய்லி சார்ட். டெய்லி சார்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ப்ரைஸ் ட்ரேடிங் பிலோ 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ 60 லெவல் கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. பட் வால்யூம் ஆன் கிரீன் கேண்டில் அதிகமாக இருக்குது. ஸ்டாக் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி பார்க்கலாம். என்ட்ரி ப்ரைஸுக்கு இந்த ரெட் கேண்டில் ஹையை செட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் பிலோவை செட் பண்ணுங்கள். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மினிமம் 1:2 to 1:3 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. மேலும் ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் மீட் ஆகுமா மீட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த மூணு ஸ்டாக்கில் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், இந்த சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே என்னோட ரிஸ்க் அப்படேட்டை பொறுத்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுங்க. முக்கியமான விஷயம், நான் செபி அட்வைசர் கிடையாது. இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலே லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் 2 ஸ்டாக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.